சவுலுக்கு அடுத்ததாக ஆக்சுவலாக யோனத்தான் தான் அந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்ய வேண்டும். தாவீதிற்கு பிறகு சாலமோன் ஆளுகை செய்தான் அல்லவா? ஆனால் இந்த யோனத்தான் என்ன புரிந்து கொண்டான் என்றால், தாவீது என்னை விட யோக்கியவான், என்னை காட்டிலும் உத்தமமானவன், எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தாவீது. இந்த ராஜ்யத்தை தாவீது ஆளுகை செய்தால்தான் அது தேவனுக்கு சந்தோஷம், ஜனங்களுக்கும் க்ஷேமம் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டிருந்தான். எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினான் என்றால், தாவீதிடத்திலே சொன்னான், தாவீது எங்க அப்பாவுக்கும் எனக்கும் மத்தியில நீ கிடந்து தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன் கவனி, என்னையோன்னதான் நீதான் ராஜாவாவாய், நான் உனக்கு வேணா ஹெல்ப்பரா இருந்துக்கிறேன், நான் உனக்கு அசிஸ்டண்டா இருந்துக்கிறேன். எவ்வளவு நல்ல நண்பன் பாருங்களேன். நீ உன்னதமான இடத்தை அடைய வேண்டும், அப்படி அந்த உன்னதமான ஸ்தானத்தை அடைவதற்கு உன்னுடைய நண்பனாக நான் எதற்கும் தயாராக இருக்கிறேன். அற்புதமான நட்பு. உண்மையான சிநேகிதன் எதற்கு ஆசைப்படுவான்? தன்னுடைய சுகத்தை இல்லை, தன்னுடைய போகத்தை இல்லை, தன்னுடைய சந்தோஷத்தை அல்ல. உண்மையான சிநேகிதன் ஆசைப்படுவது அடுத்தவனுடைய சுகத்தையும் சௌக்கியத்தையும் சந்தோஷத்தையும் தான். யோனத்தானுக்குள் அதைத்தான் பார்க்கிறோம். அந்த ஹாஸ்பிட்டல் முழுவதும் பேஷண்ட்ஸ் இருந்தாங்க. ஒரு பேஷண்ட்டுடைய கட்டலில் ஒரு டேக் இருந்தது. அந்த டேக்கில் என்ன எழுதப்பட்டிருந்தது என்றால், அன்பு காட்டுகிறவர்கள் இல்லை, அன்பாய் பேசுகிறவர்கள் இல்லை, என்னை பராமரிக்கிற ஒருவரும் இல்லை. No friends, no relatives, no one to visit and talk and pray for him. அந்த வார்டுக்குள்ள ஒரு பாஸ்டர், ஒரு ஊழியக்காரர் வந்தார். அங்கிருந்து அந்த நர்ஸ் வந்து அந்த ஊழியக்காரர் இடத்துல சொன்னாங்க, பாஸ்டரையா, தயவு செஞ்சு நீங்க அந்த படுக்கையில் இருக்கின்ற பேஷண்ட்டுக்கிட்ட போய் கொஞ்சம் அன்போடு பேசிட்டு போங்க, கொஞ்சம் அவரை பற்றி விசாரிச்சு ஆறுதலாக ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஏன், என்ன விஷயம்? அவருக்குன்னு யாருமே கிடையாதுங்க. நண்பர்களோ உறவினர்களோ ஒருத்தரும் வரமாட்டாங்க, பேச யாரும் இல்லை. அவர்கிட்ட நாலு வார்த்தை ஆறுதலாக பேசிட்டு போங்க அப்படின்னு சொன்னப்போ, அந்த ஊழியக்காரர் சென்று அந்த அந்த பேஷண்ட் இருக்கிற பெட்டுக்கு பக்கத்தில் போய் பக்கத்தில் சேரில் உட்காந்து அவர் கையை பிடிச்சு மிகுந்த அன்போடே கூட இப்படி சொன்னார், யாரும் இல்லையாமே, சொந்தக்காரங்க கூட வர்றதில்லையாமே, உங்களுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கூட இல்லையாமே, எதுக்கும் கலங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்ல முயற்சி செஞ்ச வேளையில் மரணத்தின் போராட்டத்தில் இருக்கின்ற அந்த பேஷண்ட் வந்து அந்த பாஸ்டர்கிட்ட எப்படி சொன்னார், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லைன்னு உங்களுக்கு யாருங்க சொன்னது? அதுவும் அந்த நர்ஸ் தான் சொன்னாங்க. அப்போ அந்த பேஷண்ட் சொன்னார், ஐயா எனக்கு சிநேகிதர் இருக்கார். எது, உங்களுக்கு ஃப்ரெண்ட் இருக்காரா? எஸ், அவர் சாதாரணமான நண்பர் இல்லைங்க, அவர் எனக்கு உயிர் நண்பர். அப்படியா, யாருங்க அவர்? தேவனனை அளவுக்கு அதிகமாய் நேசித்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை எனக்காக சிநேகிதராக அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த தேவகுமாரன் தான் என்னுடைய சிநேகிதர். யாராங்க? சன் ஆஃப் காட் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஹூ டோல்ட் யூ தட் ஐ டோன்ட் ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ்? Who told you that I don't have friends? The Son of God is my close friend and is my best friend. What a powerful statement. நம்மள எத்தனை பேரால சொல்ல முடியுங்க? The Son of God is my close friend, my best friend. இந்த வார்த்தையை கூட சொல்லி நான் முடிக்கிறேன். உலகமே உனக்கு எதிராக இருந்து இயேசு மாத்திரம் உன் பட்சம் இருந்தால் அது போதுமா போதாதா? ஒரு தடவை சத்தமா சொல்லுங்களேன், திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா சொல்றீங்க, உண்மையாவா? எனக்கு யாரும் இல்லைங்க, என்ன நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லை, பைக்கில் கூட்டிட்டு சுத்துறதுக்கு ஒருத்தரும் இல்லை. என்னது, பைக்கில் கூட்டிட்டு சுத்துறதுக்கு யாரும் இல்லையா, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துறதுக்கு ஒருத்தரும் இல்லையா? ஒன்றுக்கும் உதவாத அழுகை. இல்லை, என்னங்க புரிஞ்சுக்கிறோம். கவனிங்க சகோதர சகோதரிகளே, ஏசப்பா உனக்கு துணை இல்லை என்றால், இந்த உலகம் முழுவதும் உனக்கு துணையாக நின்றாலும் உன் வாழ்க்கை வேஸ்ட். ஏசு கிறிஸ்து உனக்கு துணையாக இருந்து இந்த உலகம் முழுக்க உனக்கு விரோதமாக இருந்தாலும் சரி, யூ ஆர் தி பெஸ்ட். நீதான் பாக்கியமுள்ளவன் என்கிற விஷயத்தை மறந்துவிடக்கூடாது. அந்த பெரியவருக்கு பேஷண்ட்டுக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லைங்க, ஆனால் உலகத்தையே ஆளுகை செய்கிற தேவன் அவருக்கு சிநேகிதரா. இன்னைக்கு நம்ம மத்தியில் யாராவது இருக்கிறீங்களா எனக்குன்னு யாருமே இல்லைன்னு சொல்றவங்க? இருந்தாலும் உங்களுக்கு தான் செய்தி, தேவன் உன்னை எவ்வளவோ நேசித்து உனக்கு துணையாய் உன்னோடு இருப்பதற்காக தம்முடைய குமாரனையே இந்த உலகத்திற்கு உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பதற்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அவருடைய பெயர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக நீ ஏற்றுக்கொள்வாய் என்றால், யூ நெவர் எவர் ஃபீல் லோன்லி.
அந்த ஜீவனுள்ள தேவனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வாய் என்றால் உன் வாழ்க்கையில் ஒரு காலம் நீ தனிமையானவன் அல்லவே அல்ல. ஏனென்றால் அந்த இயேசு நமக்கு சொல்லியிருக்கிறார், நான் உன்னை அனாதையாய் விடுவதில்லை, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடே கூட இருக்கிறேன். உண்மையான சிநேகிதர் தான் ஆண்டவராகிய இயேசு. இன்று அதே இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய சிநேகிதராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்நாள் முழுவதும் அவரோடே கூட நட்போடு வாழ வேண்டும் என ஆசைப்படுவோர் யாராவது இருக்கீங்களா? வாங்க ஜெபிக்கலாம். நல்லா கவனிங்க. I need a friendship with God and God's Son Jesus. இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் நட்பு பாராட்ட விரும்புகிறேன். அவருடைய துணை எனக்கு வேண்டும். இந்த உலகத்தில் யார் என்னை புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாவிட்டாலும் இயேசுனோடு கூட இருந்தா போதும். அந்த இயேசு உனக்கு துணையாக இருக்க வேண்டுமென்றால் அந்த இயேசுவை நீ விசுவாசிக்க வேண்டும். அவரை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய இரத்தத்தால் நீ கழுவப்பட வேண்டும். நீதிமானாய் ஆக்கப்பட வேண்டும். அவரோடே கூட உன் எஞ்சிய வாழ்நாளை கழிக்க வேண்டும். நல்ல கவனிங்க, யாராவது இருக்கீங்களா? இந்த உலகமே என்னை துவேஷித்தாலும் ஏசப்பா என்னோடு கூட இருந்தால் போதும். இருந்தால் மறுபடியும் சொல்லுகிறேன், அவரை நோக்கி நாம் பார்க்கலாமா? பரிசுத்தம் உள்ள பிதாவே, சவுலின் பொறாமைதான் அவனை அழிவுக்கு நேராய் கொண்டு போனது. தாவீதினுடைய விசுவாசம் அவனை சிங்காசனத்திற்கு நேராய் வழி நடத்தியது. யோனத்தானுடைய சிநேகமோ சரித்திரத்துல ஒரு நிலையான இடத்தை பெற்றது. ஆண்டவரே, இன்று நாங்கள் கேட்ட உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் நிலைத்திருக்கும்படி கிருபை செய்ங்க. உண்மையான சிநேகிதர் யார் என்று அறியாமல் நடிக்கின்றவர்களை, நம்ப வைக்கின்றவர்களை ஆண்டவரே உண்மையான நண்பர்களாக நினைத்து கொண்டு எத்தனையோ பேர் தங்கள் வாழ்க்கையை நஷ்டப்படுத்திக் கொள்ளுகிறார்கள், கஷ்டத்துக்கும் ஆளாகி விடுகிறார்கள். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்களை அந்த நிலைமையிலிருந்து ஆண்டவரே விடுவீங்க. உண்மையும் உத்தமமுமான சிநேகிதர் நீரே என்று அறிந்து தம்முடைய கரங்களிலே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து நிம்மதியாக வாழ்கிற கிருபையை அருளி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த சுருக்கமான தயவு செய்து உங்களுக்கு ஆசீர்வாதகரமாக இருந்திருக்கும் என்றால் ஒரு 10 பேருக்கு ஷேர் செய்யுங்கள். அதே போல லைக் பண்ணுங்கள். கூடவே ஒரு நேர்த்தியான கமெண்ட்டும் போடுங்கள். சோசியல் மீடியா மூலமாக எத்தனையோ பேருக்கு இந்த அற்புதமான செய்தியை ஷேர் பண்ணுகிற வாய்ப்பு இருக்கிறது என்பதால் நீங்கள் தொடர்ந்து அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். மறுபடியும் நாளை தேவனுக்கு சித்தமானால் சந்திக்கலாம். விடைபெறுகிறேன். நன்றி.